ஹாய், ஐ ஆம் சௌஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜிடிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜிடிஆர்பி எழுதுறவங்க எல்லாருக்குமே, அதாவது பயோ கெமிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரபி, இந்தியன் கல்ச்சர், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், பிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ், ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 தொடக்க கல்வியின் நிலை அதான் பார்க்க போறோம். யூனிட் 1 இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இக்காலகட்டத்தில் தொடக்க கல்வி ஒரு நபரின் தற்காப்பு வாழ்வாதார உத்தரவாதமாகவும், ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளந்தறியும் குறியீடாகவும், அதன் எதிர்காலத்தை உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு கணிப்பு செய்யும் அளவுகோலாகவும், தர வேறுபாட்டு காரணியாகவும் கொண்டுள்ளதை நாம் காண முடிகிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடக்க கல்வின்றது வந்து ஒரு நபரனுடைய தற்காப்பு வாழ்வாதார உத்தரவாதம், ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளந்தறியது குறியீடாகவும், உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு கணிப்பு செய்யும் ஒரு அளவுகோலாகவும் இருக்குது. நவீன பாரதத்தின் விடிவெள்ளி என்று போற்றப்படும் ராஜாராம் மோகன், கல்வி ஒன்றால் தான் இந்நாட்டு மக்களுக்கு நல்லதோர் எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியும், நாட்டு விடுதலைக்கும் முன்னேற்றத்திற்கும் கல்விதான் வழிகோலும் என முழங்கினார். நவீன பாரதத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்படுவோர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். கல்வி ஒன்று தான் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ தான் நாடு விடுதலைக்கும் முன்னேற்றத்துக்கும் கல்வி தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பறந்து விரிந்த இந்தியாவின் கல்வி நோக்கங்களை நிறைவேற்றிட 1947 August 29 மத்திய கல்வி அமைச்சகம் தன் பணியை தொடங்கியது. ஸோ இந்தியாவில் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் 1947 August 29 ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பல்வேறு பெயர் பொறுப்பு மாற்றங்களுடன் இன்று அது 1986 September 26 நிறுவப்பட்ட இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் 4 துறைகளுள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. ஸோ 1986 September 26 இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே இதை இணைச்சிருக்காங்க. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் இருக்குது இப்போ கல்வித்துறையினே அதுக்கு பேர். மத்திய அரசில் பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையினே இருக்குது. 1951-52 640.6 million மத்திய மாநில அரசுகளின் கல்வி ஒதுக்கீட்டு தொகை. ஸோ 1951-52 அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி மத்திய மாநில அரசுகளுடைய கல்வி ஒதுக்கீட்டு தொகை எவ்வளோ அப்படின்னா 644.6 million. இரண்டாவது 5 ஆண்டு திட்ட காலத்தில் நாட்டில் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் பல திட்டமிடப்பட்டு கனரக தொழில்களும் அடிப்படை தொழில்களும் பேரளவில் வளர்ச்சி பெற்றன. ஸோ கனரக தொழில்களும் அடிப்படை தொழில்களும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சி அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டம். அந்த காலகட்டத்தில் ஆதார கல்வி முறை மாற்றம் பெற்றது. ஸோ ஆதார கல்வி முறையில் நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதனுடைய தாக்கம் இடைநிலை உயர்நிலை கல்வி வளர்ச்சியின்பால் செலுத்தப்பட்டது. 1960களில் இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலால் கல்வி முன்னேற்றமும் சிறிது பாதிக்கப்பட்டது. ஸோ 1960ல் இந்தியாவில் வந்து சில பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது, அதனால் அந்த கல்வியினுடைய முன்னேற்றமும் பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி மாணவர் வருகை விகிதமும் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ பள்ளி மாணவருடைய வருகை விகிதமும் அந்த 1960 அந்த டைமில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. 3வது 5 ஆண்டு திட்டம் 6-11 வயதுடைய குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்க்க வசதி வாய்ப்புகளை பரவலாக்க முற்பட்டது. ஸோ 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் அந்த 1961-1966 வரையும் அந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் 6-11 வயதுடைய குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்க்க வசதி வாய்ப்புகளை பரவலாக்க முற்பட்டது. 4வது 5 ஆண்டு திட்டம் தொடக்க கல்வியின் விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தது. எந்த 5 ஆண்டு திட்டம் தொடக்க கல்வியினுடைய விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஊரக பகுதிகளிலும் பின்தங்கிய சமுதாய பிரிவினருக்கும் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தர முற்பட்டது. ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பின்தங்கிய சமுதாயத்தினருக்கும் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதுல இந்த 4வது 5 ஆண்டு திட்டம் முன்னுரிமை அளித்தது. ஆசிரியர் கல்விக்கும் விரிவாக்கம் வழங்கியது. ஸோ ஆசிரியர் கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வழங்கிச்சு. 5வது 5 ஆண்டு திட்டம் கல்வி பெறும் வாய்ப்பை சமத்துவமாக்கி சமூக நிதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துவதாய் அமைந்தது. ஸோ எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து சமூக நிதியை நிலைநாட்டுதல் கல்வி கவனம் செலுத்துச்சு அப்படின்னா இந்த 5வது 5 ஆண்டு திட்டம் கல்வி பெறும் வாய்ப்பை சமத்துவமாக்கி சமூக நீதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துவதாய் அமைந்தது. கல்வியினால் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு உகந்த கல்வி பற்றி சிந்தித்தது. ஸோ கல்வியினால் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்புக்கு உகந்த கல்வி அதை பற்றி சிந்தித்தது எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம். 6வது 5 ஆண்டு திட்டத்தில் வயது வந்தோர்களுக்கு முன்னுரிமை அளித்து வயது வந்தோர் எழுத்தறிவு பரவலாக்க முற்பட்டது. ஸோ 6வது 5 ஆண்டு திட்டத்தில் வயது வந்தோர்களுக்கு முன்னுரிமை அளித்து வயது வந்தோர் எழுத்தறிவு திட்டத்தை பரவலாக முற்பட்டது.
அனைவருக்கும் கல்விக்கான இணைப்பு திட்டங்கள் பல வழங்கப்பட்டன. அனைவருக்கும் கல்விக்கான இணைப்பு திட்டங்கள், இணைப்பு திட்டங்கள் நிறைய இந்த கொடுத்துருக்காங்க இந்த 6வது 5வது ஆண்டு திட்டத்தில். 7வது 5வது ஆண்டு திட்டம் கல்வி கட்டமைப்புகளை நெறிப்படுத்தி நாட்டின் சமூக பொருளாதாரத்தை உலக அரங்கின் நிலைகளுக்கு ஈடுகொடுத்து முன்னேற்றம் நோக்கத்தோடு அமைந்தது. ஸோ 7வது 5வது ஆண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்வி கட்டமைப்புகளை நெறிப்படுத்தி நாட்டினுடைய சமூக பொருளாதாரத்தை உலக அரங்கில் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. அனைவருக்கும் கல்வி, 15 to 35 வயதினரிடம் காணப்பட்ட எழுத்தறிவின்மையை அடியோடு நீக்குதல், தொழிற்கல்வி வளர்ச்சி முதலியவற்றை வலியுறுத்தியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7வது 5வது ஆண்டு திட்டத்தில் இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் கல்வி, 15 to 35 வயதினருக்கும் காணப்பட்ட எழுத்தறிவின்மையை அடியோடு நீக்கிறது, தொழிற்கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், இதெல்லாம் 7வது 5வது ஆண்டு திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 1950-51 அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி 1 to 5வது வகுப்புகளில் மாணவர்கள் படித்த லட்சம் 191.5 லட்சம். 6 to 11 வயது பிரிவினர்களிலிருந்து மொத்த குழந்தைகள் படிக்கும் மாணவர் சதவீதம் 42.6. 6 to 11 வயது பிரிவுகளிலிருந்து மொத்த குழந்தைகளுள் படிக்கும் மாணவர் சதவீதம் 42.6. அதில் 6 to 8 வரைக்கும் வகுப்புகளில் மாணவர் எண்ணிக்கை 31.2 லட்சங்கள். 6 to 8 வரைக்கும் வகுப்புகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 31.2. 11 to 14 வயது பிரிவில் இருந்த மொத்த குழந்தைகளுள் படிக்கும் மாணவர் சதவீதம் 12.7%, வெறும் 12.7% தான். 11 to 14 வயது வரைக்கும் இருந்த மொத்த மாணவர்களில், மொத்த குழந்தைகளில் படிக்கும் மாணவர்கள் சதவீதம் 12.7%. ரொம்ப முக்கியம் இதெல்லாம், ஏன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி நடந்த அந்த கணிப்புகளில் இது வந்தது, ஆனால் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8வது 5வது ஆண்டு திட்டம் காலம் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, யூபிஏ, யூனிவர்சேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், அனைவருக்கும் தொடக்க கல்வி அதுதான், அளிப்பதன் வழியாக நாட்டின் மனித வளத்தை விருத்தி செய்வதன் வாயிலாக நாட்டின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண இயலும் என்பதை தீவிரமாக மனதில் கொண்டு மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்தை பெண் கல்வி சதவீதம் தேசிய பெண் கல்வி சதவீதத்திற்கு குறைவாக உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் நடைமுறைப்படுத்தியது. நல்லா கவனிங்க, மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்தை, மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தியிருக்காங்க, ஒன்று இன்னமும் இருக்குது அந்த மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்தை. பெண் கல்வி சதவீதம் எந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்குதோ, அதாவது தேசிய பெண் கல்வி சதவீதத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க முதன் முதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்தை பெண் கல்வி சதவீதம் தேசிய அளவில் இருக்குது இல்லைங்களா, அந்த கல்வி சதவீதத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய, பெண் கல்வி சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. அது 8வது 5வது ஆண்டு திட்டம். இதன் மூலிமா நாட்டினுடைய மனித வளத்தை விருத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாட்டின் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. 9வது 5வது ஆண்டு திட்டம் இந்திய சுதந்திரம் பெற்ற 50வது ஆண்டில் இயற்றப்பட்ட இத்திட்டம் அனைவருக்கும் தொடக்க கல்வியை கட்டாய செயல்பாடாக்கி கிராம கல்வி குழுக்களை அமைத்து கல்வியில் சமுதாயத்தின் பங்கேற்புக்கு ஆவண செய்து மேம்படுத்தியது. ஸோ இந்த 9வது 5வது ஆண்டு திட்டம் 1997 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி 50வது ஆண்டில் அடி எடுத்து வைத்த வருடம். அப்போது அனைவருக்கும் தொடக்க கல்வியை கட்டாயமாக செயல்பாடாக்கி கிராம கல்வி குழுக்களை அமைச்சு, இது ரொம்ப முக்கியம், கிராம கல்வி குழுக்களை எப்போ அமைச்சாங்கன்னா இந்த 9வது 5வது ஆண்டு திட்டம், அதாவது 1997வது வருஷத்தில் கல்வியில் சமுதாயத்தின் பங்கேற்புக்கு ஆவண செய்து மேம்படுத்தியது. கல்வியில் வந்து சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி கிராம கல்வி குழுவை அமைச்சாங்க, இது ரொம்ப முக்கியம். கிராம கல்விக்குழு விரிவான கட்டமைப்பு செயல்பாடுகள், 73-74வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக கிராம சமுதாயத்தை அதன் கல்வி நிர்வாகத்தில் பெரும் பங்கேற்று நடத்த வலியுறுத்தியது. ஸோ 73-74 இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக கிராம சமுதாயத்தையும் கல்வியில் இணைக்கிறதுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் வழிவகுத்துச்சு. முன்குழவி பருவக்கல்வி பள்ளிகள் தோறும் இணைத்து வழங்கப்பட்டது. முன்குழவி பருவக்கல்வி பள்ளிகள் தோறும் இணைத்து வழங்கப்பட்டது இந்த 9வது 5வது ஆண்டு திட்டத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9வது 5வது ஆண்டு திட்டம். இடையில் நிற்பவர்களுக்கான மாற்றுமுறை கல்வியை நடைமுறைப்படுத்தி இடைநிற்றலை வெகுவாக குறைத்து மீண்டும் பள்ளி படிப்பை தொடர வழிவகை செய்தது. ஸோ இந்த 9வது 5வது ஆண்டு திட்டத்தில் முன்குழவி பருவக்கல்வி
பள்ளிகள் தோறும் எண்ணிச்சு வழங்கப்பட்டது. இடைநிற்பவர்களுக்காக மாற்றுமுறை கல்வியையும் நடைமுறைப்படுத்தினாங்க. இதனால் இடைநிற்றல் வந்து வெகுவாக குறைஞ்சது, மீண்டும் பள்ளி படிப்பை தொடர வழிவகை செஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அரசு வேலைப்படுவதை நமது லட்சியம், அதை அடைந்து தருவோம். நன்றி.